व्रेव மகளிர் சுய உதவிக் குழுக்களின் மூலம் பெறப்பட்ட கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் ஆயிரத்து அறுநூற்று எழுபது பயனாளிகளுக்கு பதினோரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி ஒட்டஞ்சத்திரம் நகராட்சிக்கு குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டு அதிலிருந்து இயற்கை உரம் தயாரிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றாா் நாட்டில் உள்ள மீனவர்களின் நலன் காக்க பிரதமரின் மச்சாயா சம்பாடா திட்டத்தின் கீழ் மீன்பிடி போது மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக மூன்றாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்திட்டத்தின் மூலம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் எட்டு லட்சத்து பனிரெண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து மீனவ குடும்பங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் சார்பில் முன்னூற்று அறுபது கோடியே தொன்னூற்று ஒன்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு பால்வளத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் வெங்காய மற்றும் தக்காளி விலையை கட்டுக்குள் வைத்திருக்க தொடர்ந்து நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக மத்திய நுகர்வோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இரண்டரை லட்சம் டன் வெங்காயம் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் நாட்டில் சில்லறை விற்பனையில் வெங்காயம் தக்காளி விலை கடுமையாக உயர்வது குறைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தில் பசுமை தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் இதுவரை எழுபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு பசுமை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத வகையில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி நான்காவது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் காஞ்சிபுரத்தில் மாவட்ட விளையாட்டு மைதான வளாகத்தில் உள்ள நீச்சல் பயிற்சி மையத்தில் மாநகராட்சி ஆணையர் ஜி கண்ணன் செஸ் ஒலிம்பியாட் விழிப்புணர்வு நீச்சல் போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதேபோல் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் செஸ் ஒலிம்பியாட் படம் அச்சிடப்பட்ட மஞ்சள் பைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் மாவட்டத்தில் சுவர் ஓவியம் பேருந்து பயணிகளுக்கு செஸ் போட்டி உள்ளிட்டவைகள் மூலமாகவும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது